எக்ஸாமினேஷன்ஸுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டாக பேலியன்டாலஜியில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு செஷனாக பேலியண்டாலஜி கொஸ்டின்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இதில் டூ தௌசண்ட் இருந்து தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ்கில் தான் வந்து வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இதுக்கான ரீசன் என்னென்னா நமக்கு இதில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபிள் செலக்ட் அண்ட் நியூமரிக்கல் அபிலிட்டிஸ் மூணு பார்ட்டாக வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இருக்கு ஸோ அதனால மல்டிபிள் செலக்ட் அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் ரெண்டு தான் பேலண்டாலஜியில் வரும் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக வி ஆர் கோயிங் டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல கேட்டிருக்க கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அண்ட் அப்பர் கொண்டுவானா ஃப்ளோரா ஸோ ஃப்ளோரா அப்படிங்கிற டேம் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் ஃப்ளோரானா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் ஸோ பிளான்ஸ் கிங்டமில் நமக்கு நிறையா ஃபாசில்ஸ் இருக்குது ரைட் ஃப்ரம் தி ப்ரீ கேமரியன் ஏஜ்லேருந்தே பிளான் கிங்டம்கான விஷயங்கள் நமக்கு கிடைக்குது ஸ்டொமட்டோலைட்ஸ் இருக்குது இன்னொரு சில ஃபார்ம்ஸ் இன்னும் சிலர் மல்ட்டி சிலர் ஃபார்ம்ஸ்லாம் கிடைக்கும் அதை வந்து தேலோஃபைட்டா நமக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது பிரையோஃபைட்டா இருக்குது ஸோ அது மாதிரி அதோட ஹையர் ஆர்டர்ஸ் போகும்போது நமக்கு வந்து டெரிடோஃபைட்ஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ ஆர் ஹேவிங் ஹேவிங்ஸ் அண்ட் அன்ஜியோஸ்டம் அதாவது ஃப்ளவரிங் பிளான்ஸ் நான் ஃபிளவரிங் பிளான்ஸ் சீட்லெஸ் பிளான்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ பட் இந்த கோண்டுவானா டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோண்டுவானா அப்படிங்கிறது இட்ஸ் ஒரு சூப்பர் கான்டினட் சூப்பர் அப்படி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ லேண்ட் மாஸ்டர்ஸ் வந்து அக்ரிகேட்டடா உங்களுக்கு ஜியாலஜிக்கல் பாஸ்ட்ல இருந்தது கோண்டுவானான்னு சொல்லுவோம் இதோட ஏஜ் கோண்ட்வானோட ஏஜ் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பானிஃபரஸ்ட்ல இருந்து கிரிட்டேசியஸ் வரைக்கும் இருந்து கிரிட்டேசியஸ் வரைக்கும் இருக்கிறது வந்து கோண்ட்வானோடைய ஏஜ் இந்த பீரியட்ல இந்தியா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா மடகாஸ்கர் ஆப்பிரிக்கா சவுத் அமெரிக்கா இந்த லேண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்னா அக்ரிகேட்டடா கம்பைண்டா இருந்துச்சு ஸோ அந்த லேண்ட் மாஸ் தான் கோண்டுவானான்னு சொல்லுவோம் ஸோ இந்த கோண்டுவானா டைம்ல இந்த லேண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு மேஜரான ஒரு எவிடன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளான் ஸோ இதுல கோண்டுவானாவுக்கு வந்து வரும் வரும்போது டூ ஃபோல்டு கிளாசிபிகேஷன் த்ரீ ஃபோல்டு கிளாசிபிகேஷன் ரெண்டா பிரிக்கிறாங்க இதுல டூ ஃபோல்டு கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளான்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கிளாசிபிகேஷன் சோ இதுல ரெண்டா பிரிப்பாங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா லோயர் கோண்ட்வானா அண்ட் அப்பர் கோண்டுவானா லோயர் கோண்டுவானா அப்படிங்கிறதுல ஒரு சில டைப் ஃபஸல்ஸ் இருக்கும் அப்பர் கோண்டுவானால ஒரு சில டைப் ஃபசல்ஸ் இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் உங்களுக்கு கிளைமேட் சேஞ்சஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ அதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் லேண்ட் மாசஸ் வந்து ஃபர்தராக இப்போ நம்ம சொன்ன கோண்டுவானாவில் இருக்கக்கூடிய லேண்ட்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே செப்பரேட்டாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒன் கம்பைண்டாக இருந்தது எல்லாமே ஒன்னோட ஒன்று செப்பரேட் ஆகி போக ஆரம்பிச்சு ஸோ அப்படி வரும்போது கொஸ்னோகிராஃபிக்கல் பேட்டர்ன்லாம் மாறிச்சு ஸோ அதனால டெம்பரேச்சர் கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கும்போது பிளான்ஸோடைய நேச்சர் டிஃபர் ஆகுது ஸோ இந்த லோயர் கொண்டுவானா அப்பர் கொண்டுவானா ஸோ இதில் டேரெக்டான கொஸ்டின் தான் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் டில்லோஃபில் கரெக்ட் ஆன்சர் இதுதான் அப்பர் கொண்டு வானாவுக்கான ஈக்குவலன் பிளான் ஃபாசில் வேரஸ் மிச்சம் மூணுமே லோயர் கொண்டுவானா குரூப்பை சேர்ந்தது இதில் இந்த குளோசாப்டிஸ்ங்கிறது இண்டெக்ஸ் ஃபாசில் ஃபார் லோயர் கொண்டுவானா இது டைரக்ட் ஆன்சர் அது மாதிரி டில்லோ ஃபிலம்ங்கிறது இண்டெக்ஸ் ஃபாசில் ஃபார் அப்பர் இதுவும் டைரக்ட் ஆன்சர் ஸோ இது இல்லாம நம்ம பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அதர் ஆப்ஷன்ஸ் ஸோ லோயர் நமக்கு நல்லா தெரியும் அடிஷ்னலா பில்லோத்திகாங்கிற ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ செவரல் வந்து மென்ஷன் ஸோ இது வந்து மென்ஷனாக இருக்கு எந்த ஃபாசில் வந்து ஸோ ஒரு சில தவிர்த்துட்டு இது மாதிரி ஸோ ரெண்டாவது மூணாவது எக்ஸாம்பிள்ஸும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஸோ ரெண்டு மூணு செட்டு தெரிஞ்சிருந்தா தான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அட்டன் பண்ண முடியும் ஸோ இதே கொஸ்டினில் வந்து அப்பர் கவுண்டுவான ஃப்ளோரா கேட்காம ஒரு லோயர் கவுண்ட்வானோ ஃப்ளோரா என்ன கிவன் ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு கேட்க முடியும் அதில் மூணு அப்பர் கவுண்ட்வானோ காசில் கொடுத்துட்டு ஒரே ஒரு லோயர் கவுண்டான காசு கொடுத்து இந்த கொஸ்டினை வந்து மாற்றியும் கேட்க முடியும் ஸோ இந்த கொஸ்டினுக்கான பர்டிகுலர் ஆன்சருங்கிறது ரொம்ப டேரக்டான ஆன்சர் ஈஸியான ஒரு ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம் ஸோ செகண்ட் கொஸ்டின் நம்ம இந்த சீரீஸ்ல பார்க்கும்போது டூ தௌசண்ட் செவன்டீன்ல கேட்டது இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மாஸ் எக்ஸ்டென்ஷன் பீரியட்ஸ் ஸ்ட்ரேலோ பைட்ஸ் பிகம் எக்ஸ்டிங் ஸோ இது வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கரெக்ட் ஆன்சர் பெர்மியன் எதனால கரெக்ட் ஆன்சர்ங்கிறது பார்க்கலாம் மொத்தம் அஞ்சு மாஸ் எக்ஸ்டென்ஷன் இருக்கு ஆடோவிஷன் எண்டில் வந்து ஒரு மாஸ் எக்ஸ்டென்ஷன் இதில் வந்து ட்ரெய்லோ பைட்ஸோடைய நம்பர்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு பிராக்கியோபோர்ட்ஸ் கிராப்டோலைட்ஸ் எக்னோடம்ஸ் ஸ்கோரல்ஸ் எல்லாமே இந்த ஆர்டோவிஷன் எண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் குறைஞ்சிருக்கு டெவோனியன் டைம்ல அது எண்ட் ஆஃப் தி டெவோனியன்ல ஒரு மாசம் எக்ஸ்டென்ஷன் தி பெர்மியன்ல ஒன்று எண்ட் ஆஃப் தி ட்ரையாசிக்ல எண்ட் ஆஃப் தி த்ரெட்டேசியஸ்ல இருக்கு ஸோ இதுல ஒரு ஒரு மாஸ் எக்ஸ்டிங்ஷனுக்கும் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து எக்ஸ்டிங்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கிளாஸஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நீங்கள் அதை போய் பார்க்கலாம் ஸோ டைரக்டா வந்து இதுல வந்து எந்த ஆர்கானிசம் எந்த எக்ஸ்டிங்ல எக்ஸ்டிங் ஆச்சு அப்படின்ற கொஸ்டின் இது மாதிரி வரலாம் அதர்வைஸ் எவ்வளவு இந்த பெர்மியன் மாஸ் வந்து எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னு கேட்கலாம் ஆர் அதர்வைஸ் நான் பெர்சன்டேஜை கொடுத்துட்டு இத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்டிங் எந்த மாசு எக்ஸ்டென்ஷன்ல நடந்துச்சு கேட்கலாம் என்ன ரீசன் கேக்கலாம் இந்த பெர்மியன் ஆகட்டும் கிரிட்டேசியஸ் ஆகட்டும் இதெல்லாம் வந்து ஒல்கானிசமும் ஓசனாசிபிகேஷன் சேஞ்சஸ் இந்த மாதிரி ரீசன்ஸ் தான் உண்டு இதெல்லாமே கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா டெவோனியன் பெர்மியன் ட்ரையாசிக்ஸியஸ் இந்த நாளில் எந்த ஏஜ்ல ட்ரைலோபைட் எக்ஸ்டிங் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ டெவோனியன்ல ஒரு ஃபியூ சில ஃபார்ம்ஸ் எக்ஸ்டிங் ஆகிருக்கே தவிர கம்ப்ளீட்டாக எக்ஸ்டிங் ஆகல கம்ப்ளீட் எக்ஸ்டிங்ஷன் வந்து ட்ரைலோபைட் நடந்தது பெர்மியன்ல

கரெக்டான ஆன்சர் இதுல இல்லாமல் நான் சொன்னேன் ஒரு சில இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத ஃபர்தராக பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரைலோபைட்ஸ் தான் அடுத்த கொஸ்டினும் இருக்கு ஸோ இதுல என்ன ட்ரைலோபைட்டோட மார்பாலஜி இந்த மார்பாலஜி எல்லாம் பார்க்கும்போது ஃபேஷியல் ஃபியூச்சர் ஆஃப் ட்ரைலோபைட்